இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிராக இந்தியா விளையாடும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது ராஜ்கோட் நகரில் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 15ஆம் தேதி துவங்கிய அந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்தியா தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் போராடி 445 ரன்களையும் எடுத்தது. அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 131 ரன்களும் ரவீந்திர ஜடேஜா 112 ரன்களையும் எடுத்தார்கள். கூடவே சர்ப்ரஸ் கான் 62 ரன்களும் துருவ் ஜெரால் 46 ரன்களும் எடுக்க இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக மார்க் வுட் 4 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜாக் க்ரௌலி அவர்கள் 15 ரன்களில் அஸ்வின் சுழலில் சிக்கி அவுட் ஆனார். ஆனால் மற்றொரு துவக்க வீரர் பென் டுக்டக் ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாடி வேகமாக ரன்களை சேர்த்து சவால் கொடுத்து வருகிறார். நேரம் செல்ல செல்ல தொடர்ந்து அதிரடியாக விளையாடிய அவர் 88 பந்துகளில் சதம் அடித்தார். அவருடன் நிதானமாக விளையாடிய ஓலிபோப் அவர்கள் 39 ரன்களில் அவுட் ஆனார். இறுதியில் நிறைவுக்கு வந்த இரண்டாவது நாள் முடிவில் 207 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை எடுத்தது இங்கிலாந்து அணி. காலத்தில் பென் டுக்டக் 133 ரன்களும் ஜோ ரூட் 9 ரன்களுடன் உள்ளார்கள். முன்னதாக இந்த போட்டியில் எடுத்த விக்கெட்டையும் சேர்த்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளை எடுத்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைத்துள்ளார். குறிப்பாக 184 இன்னிங்ஸ்களில் 500 விக்கெட்டுகளை எடுத்த அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 500 விக்கெட்டுகளை எடுத்த இந்திய வீரர் என்று அணி கும்ப்ளேவின் சாதனையை உடைத்து புதிய சாதனையை படைத்துள்ளார். அந்த பட்டியலில் முத்தையா முரளிதரன் 144 இன்னிங்ஸ்களில் முதல் இடத்திலும், இரண்டாவது இடத்தில் நம்ம தமிழன் அஸ்வினும், மூன்றாவது இடத்தில் அனிக் கும்ப்ளேவும், நான்காவது இடத்தில் சேன் வார்னேவும் உள்ளார்கள். மேலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 500 விக்கெட்டுகளை எடுத்த இந்திய வீரர் என்ற சாதனையையும் அஸ்வின் அவர்கள் படைத்துள்ளார். அத்துடன் பேட்டிங்கில் 98 போட்டிகளில் 3,308 ரன்களையும் எடுத்துள்ள அஸ்வின் அவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 3,000 ரன்கள் மற்றும் 500 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்திய வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன் கபில் தேவ் உட்பட வேறு எந்த இந்திய வீரர்களும் இந்த சாதனையை படைத்ததில்லை. உலக அளவில் ஆஸ்திரேலியாவின் சேன் வார்னே மற்றும் இங்கிலாந்தின் ஸ்டுவார்ட் பார்டோ ஆகியோர் மட்டுமே இந்த சாதனையை படைத்துள்ளார்கள். அந்த வகையில் தனித்துவ சாதனையை படைத்துள்ள அவர் தமிழ்நாட்டிற்கும் தமிழக ரசிகர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.